श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा सति यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमवक्तिबधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् இன்றைய தினத்தில் அதிமானுஷ ஸ்தவத்தினுடைய கடைசி ஸ்லோகம் 61வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க இருக்கின்றோம். ஆழ்வானுடைய அனுகிரகத்தினாலையும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினாலையும் இது நாள் வரைக்கும் ஆழ்வானுடைய அனுபவத்தை அதிமானுஷ ஸ்தவத்தில் இருந்த அனுபவத்தை கேட்க நாம் சேவிக்கிற பாக்கியம் நமக்கு கிடைச்சது. இதுல கடைசியில இந்த மூணு ஸ்லோகங்களும் ஆழ்வான் அப்படியே கதர்ற அந்த தேவபெருமாளிடத்துல அத்யாபி நாஸ்தி பருத்திஹி த்ரிவிதாபச்சாராத்து பாபப்பரே நிபதிதோஸ்மி தமஸ்ய பாரே ஏதாதசோஹ மகதிஹி பவதோதயாயாஹ பாத்திரம் துதீய சரணம் சரணம் பிரபத்தே என்பதாக விசிரம்பணம் துவயினயத்யபி மேஸ்தி நாபி ஸ்ரத்தா யதோக்த வச்சக வச்சனார்த்த கதா ததாபி வாசந்தி மாம் சகிருததா பியசகிருத்மயோக்தாம் சத்யாங் குருஷ்வ தயைவ தயைக சிந்தோ என்பதாக சொல்றார். தயைக சிந்தோன்னு கருணைக்கடலேன்னு அந்த எம்பெருமான குறித்து சாதிச்சார். பெருமாள் அப்படி கருணை கடலாக இருக்கக்கூடியதுக்கு பிரயோஜனம் என்னன்றத இந்த ஸ்லோகத்தினால சொல்ல போறார். முதல்ல ஸ்லோகத்தை பார்ப்போம். 61வது ஸ்லோகம். பாபீயசோபி சரணாகத சப்த பாஜா நோபேக்ஷணம் மம தவோசிதமீஸ்வரஸ்ய ஜனசக்திருணாசு சதீஷு நேஹ பாபம் பராக்கிரமித்து மருகதி மாமகீனம். எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்றார் ஆழ்வான். ஆழ்வான் சரணாகதி பண்ணச்சையே சொல்றார், வெக்கமா தான் சொல்றார், ஒன்றும் மறைவு ஒளிவு மறைவு எல்லாம் இல்லாததான் சொல்ற. அத்யாபினா ஸ்திபதிஹி த்ரிவிதாபச்சாராத்துன்னு சொல்லி சொல்ற. பகவத உபச்சாரம் பாகவத உபச்சாரங்கள்லாம் அதுலேருந்து இன்னும் கூட நான் வந்து நீங்கினது இல்லை, இன்னும் நான் இந்த அபச்சாரங்களை பட்டுந்தான் இருந்துருக்கேன்னு சொல்லி சொல்ற. அது அவரே சொல்லிட்டேன், ஆழ்வானே சொல்லிட்டேன், நான் இன்னும் இந்த அபச்சாரங்கள்லாம் பட்டுந்தான் இருந்துட்டு இருக்கேன், ஆனாலும் எனக்கு நேர் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி சொல்ற. எனக்கு உமை விட்டா வேற கதி இல்லை, ஆகையால நீர் தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்ற. உமை விட்டா எனக்கு வேற கதி இல்லை, நீர் தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னாக்க அனுத்தமம் பாத்திரமிதன் தயாயாகன்னு சொல்ற. உம்முடைய தயைக்கு நான் பாத்திரமாக இருந்துருக்கேன், இப்படி இருக்கிறவன் தான் உம்முடைய தயைக்கு பாத்திரமாக ஆக முடியும். ஆக எல்லாம் பாத்திரம் துதிய தரணும் சரணம் பிரபத்தியன்னு சொல்ற. அடுத்த ஸ்லோகத்திலையும் விசிரம்பணம் தொய்நயத்யபிமேஸ்தி நாபி ஸ்ரத்தா யதோக்த வச்சனார்த்த கதா ததாபின்னு சொல்லிச்சு. ஒன்னிடத்துல எனக்கு மகாவிசுவாசம் இருக்கா என்னு கேட்டா அது சந்தேகமா தான் இருந்துருக்கு, ஆனா உன்னுடைய திருவடியை நான் சரணமாக பற்றுகிறேன்னு சொல்ற அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம் இருக்க அதுலயான ஸ்ரத்த இருந்துட்டு இருக்கா என்ன? அதுவும் இல்லை.
ஒருத்தனை பார்த்து நீ தான் என்ன காப்பாற்றணும்னு சொல்றோம். சொல்லச்சே மனமாற உண்மையான மனசோட அவன் தவிர வேற யாரும் நம்மளை ரட்சிக்கிறதுக்கு காப்பாத்துறதுக்கு இல்லைன்ற எண்ணத்தோட இது வந்து கேட்டமானாக்கா அதுல அர்த்தம் இருக்கு. அந்த மாதிரி இல்லாத வெறும் வார்த்தையாக சொன்னாக்க அது எப்படி ஏத்துப்பா, யாருமே ஏத்துக்க மாட்டாளே. அததான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற. இப்போ ஆழ்வான ரட்சிக்காமல் போறதுக்கு என்னென்ன உண்டோ அத்தனை விஷயத்தையும் அவரே சொல்லிட்டு சொல்லிட்டு என்ன ரட்சிக்கணும்னு வேற கேட்டாக்க இது என்னப்பா இது நியாயமா இருக்குன்னு பெருமாள் திருப்பி கேட்கிறான். அதுக்குதான் இப்ப பதில் சொல்றான். என்ன பாப்ப என்னத்துக்கு சொல்றன்னா, அப்ப நீ இவ்வளவு பாப்பம் எல்லாம் பண்ணினேன்னு சொல்றியோ இல்லையப்பா, அப்ப இவ்வளவு பாப்பம் பண்ணினவனாக நீ இருந்தியானா இந்த பாப்பத்தெல்லாம் கழிச்சிடும், பாப்பம் எல்லாம் போயிட்டோம், அதுக்கு உண்டான அனுபவங்கள் என்ன உண்டோ அந்த அனுபவத்தை பண்ணிட்டு நீ பாப்பத்தை போக்கடிச்சுடு, அப்புறம் நான் உன்னை ரட்சணம் பண்றேன்னு பெருமாள் சொல்றான். அதுக்கு ஆழ்வான் இப்ப பதில் சொல்றே, நான் சொன்னது எதுவுமே தப்பில்லை, நான் நிறைய பாப்பம் பண்ணிருக்கிறவன் தான், இன்னும் பன்னெண்டுதான் இருந்துருக்கேன், அத்யாபினா ஸ்திபரதிஹி வாஸ்தவம். ஆனா சரணாகத சப்த பாஜகான்னு சொல்ற போட்டு சொல்றேன் போட்டு சரணாகதி சப்த பாஜகான்னு சொல்லிருக்க. என்னிடம் ஒரே ஒரு பெரிய ஒரு டைட்டில் இருக்கு, ஒரு குவாலிபிகேஷன் இருக்கு. என்னன்னா சரணாகதன்ற ஒரு சப்தத்தை அடைந்தவனாக சொன்னவனாக நான் இருந்திருக்கேன். உன்னுடைய திருவடியே புகழ் என்கிற ஒரு சப்தத்தை நான் சொல்லவனாக இருக்கச்சே என்ன நேரிய ரட்சணம் பண்ணக்கூடாது. நாம் பாப்பம் பண்ணியிருந்தா கூட இதுல சொல்லுவா அந்த வீட்டோன்னு ஒண்ணு சொல்லுவாள், அந்த மாதிரி பெருமாளிடத்துல சரணாகதின்ற ஒரு வார்த்தைய சொல்லியாச்சுனாக்க எல்லா பாப்பங்களும் அப்படியே போயிடுமே, அந்த பாப்பம்லாம் அந்த கன்சிடரேஷன் ஜோன்லயே வராத. ஆகையாலதான் நான் கேட்கிறேன் உண்மை, பாபிய சோபி சரணாகத சப்த பாஜா நோபேக்ஷணம் மம தவோசிதமீஸ்வரஸ்ய. நோபேக்ஷணம், நீ என்ன உபேட்சணம் பண்ண கூட பண்ண முடியாது. ஏன்னா நீ தான் ஈஸ்வரனாச்ச, நீ ரட்சிப்பவனாக இருந்திருக்க, ஈஸ்வரனாக இருந்திருக்க. நான் ஈசி தவ்ய வஸ்து, உன்னாலே ரட்சிக்கப்படும் பொருளாக நான் இருந்திருக்கேன். அப்படி இருக்கச்சே என்னை எப்படி நீ வந்து நீ ரட்சிக்காத விட்டுட முடியும்னு அர்த்தம். இப்போ நாம நம்ம கையில ஒரு வஸ்து நம்ம ஆண் நமக்கு சொந்தமான ஆண்னு சொல்லிட்டாக்க இந்த வீடை பத்திரமா பாத்துக்கிறது நம்மளுடைய கடமை. ஒரு வஸ்துவை நாம விலைக்கு வாங்கிட்டோமானாக்க அந்த வஸ்துக்கு ஈஸ்வரனாக நாம இருந்துருக்கோம், நாம ரட்சிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. லோகம் மொத்தம் எம்பெருமானுடைய வஸ்து, லோகத்துல எத்தனை பேர் இருக்காளோ அத்தனை பேரும் பெருமாளுடைய வஸ்து. அப்ப மொத்த பேரையும் ரட்சிக்கிறதுக்கு பெருமாள் தான், நீ தான் இருந்துருக்க. அப்ப நான் வேற ஒரு அப்ப போய் அதுல ஒரு தனித்தனியா பார்க்க முடியாது, இவெல்லாம் பாப்பம் பண்ணவன், இவெல்லாம் புண்ணியம் பண்ணவன், இவனை நான் ரட்சிக்க முடியாது, அவனை ரட்சிக்க முடியாதுன்னு எல்லாம் சொல்ல முடியாது. எல்லாம் ஒம் வஸ்துவாச்ச, அப்பாவா இருந்துருக்க, அப்பா குழந்தைகளை மனைவிய இவள ரட்சிக்க வேண்டியது அப்பாவுடைய கடமை. நீ லோக பிதாவாக இருந்துருக்க, ஆகையால உன்னுடைய கடமை தான் என்ன ரட்சணம் பண்றதுக்கு. அந்த மாதிரி இருக்கச்சே என்னுடைய பாப்பங்கள்லாம் பத்தி நீ நினைக்கவே கூடாதுன்னு சொல்லி சொல்ற. பாபிய சோபி சரணாகத சப்த பாஜா நோபேட்சணம் மம தவோசிதமீஸ்வரஸ்ய. நீ ஈஸ்வரன் ஒரு பெரிய டைட்டில் போட்டுருக்கிய, அந்த டைட்டில் உனக்கு நிலைக்கணும்னு சொல்லி சொன்னையானாக்க என்ன உபேட்சா பண்ணக்கூடாது, என்ன கண்டிப்பா நீர் ரட்சணம் பண்ணிதான் ஆகணும்னு சொல்லி சொல்ற. சுவாமி தேசிகன்
சரணாகதி தீபிகையில சாதிக்கிற சுவாமி தயா ஜலநிதி மதுரஹா க்ஷமாவான் சீலாதிகா ஸ்ரிதவசஹா சுசிரத்யுதாரஹா என்றெல்லாம் வரிசையா பெருமாளுக்கு இருக்கிற திருநாமங்கள். சுவாமி நீதான் சுவாமியாக இருக்கார், நீ தயா ஜலநிதியாக இருந்திருக்க, கருணை கடலாக இருந்திருக்க, அதையேதான் தயைவ தயைக சிந்தோன்னு ஆழ்வான் இதுக்கு மின் ஸ்லோகத்துல சொன்னார், தயா ஜலநிதினு சொல்லி சொல்றார். அதுக்கப்புறமா வரிசையா அங்க சொல்லி க்ஷமாவான் ரொம்ப பொறுமையோடு இருந்திருக்கிறவ, சுச்சிஹி அத்தியுதாரஹா மிகுந்த உதாரமான குணத்தோடையவர், இப்படி எல்லாம் உமக்கு இருந்துருக்கு. என்ன கணக்கு நீ ரட்சிக்காத போயிட்டேயானாக்க அப்போ இத்தனை டைத்தலும் உமக்கு போயிடுமே என்று சொல்ற. அந்த மாதிரி இந்த இடத்துல நீ ஈஸ்வரன்னு பெயர் வச்சுட்டு இருக்க, அந்த ஈஸ்வரத்துவம் நிலைக்கணும்னாக்க நான் எவ்வளவுதான் பாபம் பண்ணிருந்தவனாக இருந்தாலும் கூட என்ன நீ ரட்சிக்காத இருக்க முடியாது என்று அர்த்தம். பாபீயசோபி சரணாகத சப்த பாஜஹ நோபேக்ஷணம் மம தவோசிதமீஸ்வரஸ்ய. இப்போ இன்னொரு விஷயம், அப்ப ஈஸ்வரனாக இருந்த ஓட்டுற ஈஸ்வரனாக இருந்திருக்கான்னாக்க அப்ப எல்லாரையுமே தானே ரக்ஷணம் பண்ணோம், இதுல மீதி பேரெல்லாம் ரக்ஷணம் பண்ணாத என்ன மாத்திரம் ரக்ஷணம் பண்ண முடியுமான்னா அதுக்குதான் ஒரு வியாஜத்தை அபேட்சிக்கிற பெருமாள். அந்த வியாஜம்தான் சரணாகதி. சரணாகதின்ற ஒரு வியாஜத்தை நான் சொல்லிட்டேன், அதுக்காக தான் ஒரு பெரிய டைட்டில் வேற சொல்லிட்டேன், சரணாகத சப்த பாஜகான்னு சொல்லிட்டேன். இப்ப சரணாகதி பண்ணாதவனுக்கு பெருமாளுடைய ரட்சணம்ன்றது கிடைக்கவே கிடைக்காது. சரணாகதி பண்ணியாச்சுனாக்க பெருமாளுடைய ரட்சணம்ன்றது சித்தம் என்பதை சொல்லிட்டார். அப்பவும் பெருமாள் யோசனை பண்றான், அப்பா உன்னுடைய பாபங்கள்லாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப கொடூரமான பாபங்களாக இருந்திருக்கு, அந்த சரணாகதின்ற ஒரே ஒரு சின்ன வார்த்தைக்காக இவ்வளவு பெரிய பாபங்கள் எல்லாம் எப்படி என்னால போக்கடிக்க முடியும்னு எனக்கு தெரியலையேன்னு பெருமாளே அப்படியே ஒரு ஒரு நிமிஷம் ஒரு வியந்து நிக்கிறேரா, இவனை எப்படி ரட்சணம் பண்றதுன்னு புரியலையேன்னு யோசனை பண்ணி நிக்கிறேரா. அப்ப சொல்றேர் இவ, நான் உமக்கு ஞாபகப்படுத்தணும்னு அவசியம் இல்லை, உமக்கே எல்லாம் தெரியும், இருந்தாலும் நான் உமக்கு ஞாபகப்படுத்துறேன்னு சொல்லி சொல்றேன். சக்தி கருணா சுசதீஷு நேஹ பாபம் பராக்கிரமித்து மர்ஹதி மாமகீனம். சாட்சாத் ஸ்ரீயப்பதியாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய ஞானம், அவருடைய சக்தி, அவர் சர்வஜ்ஞனாக எழுந்திருக்கார், சர்வசக்திமானாக எழுந்திருக்கார். இப்படி ஞான சக்தியோட மாத்திரம் இல்ல, கருணை உள்ளம் படைத்தவராகவும் இருந்துருக்க. ஒத்த பெரிய பணக்காரனா இருந்துருக்கான், அவன் கருணையே இல்லாதவனாக இருந்தான்னாக்க அவனுடைய பணத்தை வச்சுட்டு என்ன பண்றது, யாரு என்ன யாருக்குமே யாருக்கும் நல்லது பண்ணாத போய் அவன் பணத்தை மாத்திரம் வச்சிருந்தான்னா ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத போயிடும். அதே மாதிரி ஒருத்தன் பெரிய பராக்கிரமத்தோட இருந்துருக்கான், நல்ல சக்தி படைத்தவனாக இருந்துருக்கான், யாருக்கும் ஒரு உபகாரமும் பண்ணாமல் அவன் கருண உள்ளம் இல்லாதவனாக இருந்தான்னாக்கா அதுவும் பிரயோஜனம் இல்லை. ஆனா ஞானம் சக்தி கருணை மூணும் ஒன்னா சேர்ந்திருக்கு ஒன்னு இடத்துல, இப்படி இது மூணும் ஒன்னா சேர்ந்திருக்கச்சே உன்னால முடியாததுன்றது எதனா உண்டான்னா, எல்லாம் உண்டு, எல்லாம் உம்மால பண்ண முடியும். நான் எவ்வளவுதான் பாபம் பண்ணியிருந்தாலும் உம்முடைய ஞானம் சக்தி கருணைகளுக்கு எதிர இவையெல்லாம் தூள் தூளா போயிடும், இது ஒன்றும் அசற்கல்பமாக ஆயிடும், அதெல்லாம் ஒன்றும் இல்லாததாகவே ஆயிடுமே தவிர இதெல்லாம் இருக்குன்றதே கிடையவே கிடையாது, ஆகையால தான் நான் உம்மிடத்துல பிரார்த்திக்கிறேன்னு ஆழ்வான் எம்பெருமான் இடத்துல பிரார்த்தனை பண்ற. அவருடைய ஞான சக்தி கருணை இவைகள் தான், இவைகள் எதிர என்னுடைய பாபங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்ற.
சரணாகதி தீபிகையிலேயே சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஒரு ஆச்சரியமான விஷயம், ஒவ்வொருத்தர் புண்ணியம் பண்றதுக்குமான ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எத்தனையோ நாள் பண்ணினா புண்ணியம் பண்ணினாக்க அது சொர்க்கம் வருமோ இந்த லோகத்துல வருமோ மோட்சம் வருமோ என்னவோன்றெல்லாம் பார்த்து யோஜனை பண்ணி பண்ணணும். ஒரு அரை க்ஷணத்துல பெரிய பாபம் பண்ணிடலாம். அந்த பாபம் இருந்திருக்க ஜந்துரிக க்ஷணார்த்தேன்னு எத்தனை எத்தனையோ காலம் நரகானுபவம் பண்ணினாலும் கூட அந்த பாபத்துக்கு பிராயச்சித்தமாக ஆகாது. அவ்வளோ பெரிய பாபம் பண்றதுக்கு அரை க்ஷணம் போறோம் என்று சொல்றார். அந்த மாதிரி இந்த இடத்துல இவர் நீர் இவ்வளவு பெரிய பெரிய பாப்பம்லாம் பண்ணிருக்காரு, இவ்வளவு பாப்பம் பண்ணிருந்து உம்ம ரக்ஷணம் பண்ணணும்னு சொல்லி சொன்னா இது எப்படி முடியும்னு பெருமாள் தயங்கச்சேதான் சொல்ற. எவ்வளோ பெரிய பாப்பமாக இருந்தாலும் உம்முடைய ஞான சக்தி கருணைகளுக்கு எதிர இந்த பாப்பம்லாம் ஒரு பொருட்டாகவே ஆகாத, அது உமக்கு தெரியாதான்னா நான் சொல்லணுமன்னா அதை நீர் என்ன அனுகிரகம் பண்ணணும். என்னிடத்துல ஒரு பெரிய ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கு, சரணாகத சப்த பாஜா, சரணாகத்தை பண்ணிருக்க உம்முடைய திருவடி ஒன்றே புகழ் என்கிற முறையில உம்மிடத்துல சரணாகத்தை நான் பண்ணிருக்கிறபடினால நோபேக்ஷணம் மம தவோச்சிதம், என்னை ஒரு க்ஷணத்திலையும் ஒரு சமயத்திலையும் உபேட்ச பண்ணக்கூடாது, எனக்கு நேர் அனுகிரகம் பண்ணணும்னு இந்த கடைசி ஸ்லோகத்தினால பிரார்த்தனை பண்றார். இங்கேயும் அவருடைய எம்பெருமானுடைய அதிமானுஷமான ஒரு கிருத்தியத்தை தான் சொல்லி சொல்றார். மீதி பேரெல்லாம் பண்ண முடியாத ஒரு காரியத்தை பெருமாள் பண்றார். அவர் அவதார திசையிலையும் பண்றார், எல்லா திசையிலையும் பண்ணின்றிருக்கேர் என்பதை தான் இப்படி சொல்லி அந்த பகவத் அனுகிரகம் தனக்கு பரிபூர்ணமாக இருக்கணும். அவர் திருவடிகளையே அவர் பற்றி கொண்டு அவர் தனக்கு தன்னுடைய பாபங்கள்லாம் போக்கடிச்சு நம்மளை அனுகிரகம் பண்ணணும்ன்றத பிரார்த்தனை பண்ற. இது ஆழ்வான் அவரை சொன்ன விஷயம் இல்லை, இது நமக்கு சொன்ன விஷயம்தான் இது. ஆனா நமக்கும் ஒரு விஷயத்தை காண்பிச்சு கொடுக்குறேன், எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணேர்னாக்கா எம்பெருமான் எப்பவும் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டேன்றதான் காண்பிக்கிறேன். சத்தநாயகி கெஞ்சரு, சத்தநாயகி அவரிடத்துல கொஞ்சம் ஒரு சுவாதந்திரியத்தை எடுத்துட்டு அவரையே கேள்வி கேட்கிறேன், அந்த மாதிரி எல்லாம் பண்றது அது ஆளவந்தார் காண்பிச்ச வழி. ரகுவரை யதபூஸ்வம் தாதுஷோ வாயசஸ்ய பிரணதைதி தயாளுகு எச்ச சைத்தியஸ்ய கிருஷ்ணான்னு சொல்லி சொல்றார். ரகுவர யதபூஸ்வம் தாதுஷோ வாயசஸ்யன்னார், நீர் ராமனாக அவதாரம் பண்ணச்சே காக்காசுரன் உன்னிடத்துல அபச்சாரப்பட்டா, அந்த மாதிரி நான் ஏதானா உம்மிடத்துல அபச்சாரப்பட்டிருக்குன்னா, நீ கண்ணனாக அவதாரம் பண்ணச்சே சைத்தியன் சிசுபாலன் உம்மிடத்துல அபச்சாரப்பட்டான், நான் அந்த மாதிரி ஏதானா அபச்சாரப்பட்டிருக்கேன்னா ஒன்றும் படலை. அப்படி இருந்திருக்கச்சே தசதே க்ஷமாயாக, அந்த உன்னுடைய பொறுமை பொறுத்துக்கிறதுக்கு முடியாததாக வத கிமபதமாக, நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லும் என்ன கேட்கிறேன் மிரட்டுறவ. இந்த மாதிரி இந்த இடத்துலயும் ஆழ்வான் முதல்லாம் சொல்லி சொல்றேன், நீர் தயைக்கு சிந்துவாக கருணை கடலாக இருந்திருக்க, ஆகையால நீர் என்ன அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி சொல்ற. வாஸ்தவம் நான் திருவிதாபச்சாரத்திலேருந்து விடுபடாதவனாக இருந்தாலும் கூட உம்ம விட்டா எனக்கு புகழ் வேற எதுவும் இல்லை, ஆகையால நீர் தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னுலாம் கெஞ்சி கெஞ்சி கேட்கிறேன். அப்பவும் பெருமாள் வாய்மூண்டு இருந்துருக்கேறான், அந்த வாய்மூண்டு இருந்த உடனேதான் இப்போ அவருக்கே ஞாபகப்படுத்துறேனா, நீர் தான் எல்லாருக்கும் ரட்சகனாக இருந்துருக்கச்சே என்னை ரட்சிக்க மாட்டேன்னு நீர் சொன்னா உமக்கு நல்லா இருக்குமா இது என்று கேட்டு எல்லா விதத்தாலையும் பெருமாளிடத்திலேயே அப்படியே ஒரு நேர பேசுற மாதிரி ஒரு நிலைய காண்பிக்கிறேர் ஆழ்வான். இப்படிப்பட்ட ஆழ்வானுடைய சீசுக்திய நாமோ இதுவரைக்கும் பார்த்தோம். பாபீயசோபி சரணாகத சப்த பாஜா
नोपेक्षणम् मम तवोचितमीश्वरस्य त्वज्ञानशक्तिकरुणासु सतीषु नेह पापं पराक्रमितुमर्हति मामकीनम्। இந்த அதிமானுஷஸ்தவத்துல ஆரம்ப அதிமானுஷீல விரத்த வேஷை அதிவிருத்தாமர விக்கிரம பிரதாபை அதிலங்கித சர்வலோக சாம்யம் வரவே வரையே வைஷ்ணவ வைபவாவதாரம். வைஷ்ணவ வைபவாவதாரம் வரையன்னு பெருமாளுடைய பெருமாளுடைய விபவ தசைய அதுல அதிமானுஷமான கிருத்தியங்களை சொல்றதுக்காகவே ஏற்பட்டது இந்த அதிமானுஷஸ்தவம்ன்றது. இதுல முதல் நாலு ஸ்லோகங்கள்ல ரங்கநாதனுடைய திருவடிய வணங்குகிறார். அஷ்டாமூர்த்தியாக எழுந்தல் இருக்கிற ரங்கநாதனுடைய பெருமையை சொல்லி சொல்றார். ஸ்ரீரங்கராஜ கரணாம்புஜ முன்னயாமஹா ஸ்ரீமத் பரங்குஷ முனீந்திர மனோ நிவாசாதே தஜானுராக ரசமஜ்ஜன மஞ்சசாப்ய அத்யாப்ய நாரத ததுத்தித ராக யோகம் ஸ்ரீரங்கராஜ கரணாம்புஜ முன்னயாமஹா. அந்த ஒவ்வொரு ஸ்லோகமும் அனுபவிக்கச்சே பார்த்தோம்னா கண்ணில் ஜலம் வரும். ரங்கநாதனுடைய திருவடிகள் சகசவேல்னு இருந்துருக்கா. இது எதனால செவ்வ என்ன இருக்கு மங்களா பெரியாழ்வாரே மங்களாசாசனம் பண்றேன் உன் செவடி செவ்வி திருக்காப்புன்னு அந்த செவ்விக்கு ஒரு மங்களாசாசனம் பண்ற. அப்ப இது ஏன் சகசவேல்னு இருக்கேன்னா நம்மாழ்வாருடைய மனசுல எப்பவுமே ரங்கநாதனுடைய திருவடி இருந்தனுங்க. தஜா நூராங்கர சமஜன மஞ்சசாப்ய அந்த திருவள்ளத்துல இருக்கிற அனுராகம் இருக்க அதுவே ஒரு தீர்த்தம். அந்த தீர்த்தத்தினால அப்படியே திருமஞ்சனம் பண்ணினவராக இருந்துட்டு இருக்கிறதுனால அந்த ரங்கநாதனுடைய திருவடிக்கு விசேஷம்னு நாலு ஸ்லோகங்களால ரங்கநாதனுடைய திருவடியினுடைய பெருமையை முதல்ல சொல்லி சொன்ன. அப்புறமா எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஞான பலைஸ்வரிய வீரிய சக்தி தேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய குணங்கள், அது தவிர அவரிடத்திலேயே இருக்கக்கூடிய மங்கள குணங்கள் ஹேய பிரத்யனிக கல்யாண ஈகதானத்துவம்னு சொல்லி சொல்ற சமஸ்த கல்யாண நிதியாக இருந்துட்டு எந்த விதமான கெட்ட குணமும் இல்லாமல் அவரிடத்துல இல்லாதவராக இருந்துருக்கவர் அப்பேற்பட்ட எம்பெருமான் என்று எம்பெருமானுடைய சௌசீல்யாதி குணங்களையும் கல்யாண குணங்களையும் ஸ்தோத்திரம் பண்றேன். அதுக்கப்புறமா அவதார தசையில சில சமயத்துல தேவதாந்திரங்கள் இடத்துல கூட போய் பிரார்த்தனை பண்றேன். இவர் கண்ணனாக அவதாரம் பண்ணச்சே புத்திரன் வேணும்னு சொல்லிட்டு சிவபெருமான் இடத்துல பிரார்த்தனதாக பண்ணினதாக எல்லாம் சொல்லியிருக்கேன். இப்படி இவருடைய கட்டளைக்கு உட்பட்டவர்களிடத்த போய் அவளிடத்துல போய் இவர் பிரார்த்தனை பண்றாரு இது எப்படி இது தகுமோன்னு கேட்டுண்டு இது எல்லாம் எம்பெருமானுடைய ஒரு கிரீடா விதி, இது ஒரு விளையாட்டு. அதோட மாதிரி இது எப்படி தெரியறதுன்னாக்க இந்த இதுக்கு முன்ன நடந்த விஷயங்கள்லாம் யோசனை பண்ணி பார்த்தாலே தெரியும். இதை தனியா சொல்லவானான்னு சொல்லி சொல்லிட்டார். பிரம்மேஷ மத்திய கணன கணனகம் இந்திரானுஜத்வமதிதேஸ்தனயத்வயோகாதி பரஸ்ய தாம்னஹ பரஸ்ய தாம்னஹ பரஞ்சோதிஸாக இருந்திருக்கிற எம்பெருமானுக்கு பிரம்மா ருத்ரன் இவர்களுக்கு நடுவில் விஷ்ணுவாக அவதாரம் பண்ணார். மத்தே விரிஞ்சி சிவையோர் விஹிதாவதாரான்னு சொல்றார். சாத்தோசித சமதையா ததிதன்ன சிமி ததிதன்ன சித்திரம்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இதுக்கெல்லாம் அங்கேருந்து கொண்டு வர்றார். ஆழ்வான்லேருந்து கொண்டு வந்த விஷயம்தான் இது. இப்படி துவாரசாதித்தியர்கள் ஒருத்தர் அதித்தியனுடைய பிள்ளையாக அவர் அவதாரம் பண்றேன். ரிஷாக வம்சத்துல
பெருமாள் அவதாரம் பண்றது இதெல்லாம் இந்த அவதாரம் தான் பெருமாளுக்கு ஏற்றதாக இருந்திருக்கேன்னா, அதுக்கப்புறமா 17வது ஸ்லோகத்துல இன்னொரு ஒரு விஷயமும் கேட்கிற, திரிவிக்ரம அவதாரத்துல 16வது ஸ்லோகத்துல சொல்ற, லோகம் மொத்தத்தையும் உம்ம வயத்துலதான் இருந்துருக்கே, நீர உம்மாலே தான் எல்லாமே படைக்கப்பட்டதாக இருந்துருக்கு, அப்படி இருக்கச்சே நீர் போய் பிச்சை எடுத்து இந்த லோகத்தை வாங்கணுமா, பலி சக்கரவர்த்தியினிடத்துல இருந்து பிச்சை எடுத்த நீர் வாங்கிக்கணுமா, யாச்சிக்கணுமான்னு கேட்கிறேர். அவரை 17வது ஸ்லோகத்துல இருந்து ராமாவதாரத்தினுடைய அனுபவம் பிரச்சாமி கிஞ்சனில ராகவத்வே மாயா மிருகஸ்ய வசகோ மனுஜத்வம் உத்யாதி சுதா சீதா வியோக விவசோ நஜதக்கதிஜ்ஞஹ பிராதாஸ்ததா பரகதிம் ஹி கதம் ககாய. ஒரு மாய மான் வருது, மான் பின்னாடி போறேன், போனா திரும்பி போயிட்டு திரும்பி வந்தா சீதை காணாத போயிட்டா, காணாத போன சீதைய காணமே காணமேன்னு அங்க இருக்கிற மரத்தை கேட்கிறேன், செடிய கேட்கிறேன், மானை கேட்கிறேன், பட்சியை கேட்கிறேன், நீ பாத்தியா நீ பாத்தியான்னு கேட்டு ஓன்னு அழறே. இப்படி ஒரு மனுஷ தசையை காண்பிச்சு அழுத நீரே தான் ஒரு பட்சிக்கு, அந்த பட்சிக்கு போய் பெரியத்தருடையாருன்னு சொல்ற அவருக்கு மோட்சம் கொடுக்குறேன். அப்ப எங்க போச்சு மோட்சம் கொடுக்கறது வந்தாருனாக்க, பெரிய உடையாருக்கு மோட்சம் கொடுக்குறேன்னு சொன்ன, அப்ப அது பெருமாள் ஒத்தராலேயே கொடுக்க முடிஞ்ச ஒரு விஷயம். ஆனா நீரா கொஞ்ச நாள் பின்ன இதுக்கு முன்ன அழுதும் கடந்து இது என்னன்னு தெரியலையேன்னு ராமாவதாரத்தை பத்தி ஆரம்பிக்கிற, தாசசகா சமபவத் தவய கபீந்திரஹ தத்விஷம் கபிமமர்ஷவசாஜிகாம்சுஹு த்வத்ஸ்நேஹ விக்லபதியம் தமிமம் கபீந்திரம் விஸ்ரம்பயன் சபதி சாலகிரீன் அவித்யா. ஒரு குரங்குக்கு தன்னுடைய பராக்கிரமத்தை காண்பிக்கிறதுக்காக 7 சால விருட்சத்தை நீர் பிளந்தேன்னு சொன்னா, இது அப்படி பண்ணிதான் உமக்கு ஆகணுமா, உமக்கு பெருமை வரணுமா, உம்முடைய பெருமை எல்லாருக்கும் தெரிஞ்சதுதானே, அந்த குரங்கு உம்மிடத்துல விஸ்வசிக்கலைன்றதுக்கோசரம் அது உனக்கு சகாவா இருக்குன்றதுக்காக அதுக்காக நீர் பண்றேற, இதெல்லாம் என்ன ஆச்சரியம்னு சொல்லி சொல்றார். இன்னும் அந்த ராமனுடைய விற்த்தாந்தங்கள்லாம் பார்த்தா, தொந்தக்ஷிணஸ்ய நிவசன்னுதேஸ்தடீபி தூராந்தரோத்தர பயோதி மகாந்தரீபே தைத்யான்னி ஜெயிக சரபாரணயன் கிமேதாம் லங்காம் ஸ்திதோத்ர குருஷே கில நஸ்ம பஸ்மா. தெற்கு சமுத்திரத்துல வாசனம் பண்ணிட்டு இருந்துருக்கே, அந்த வடக்கு சமுத்திரத்துல பெரிய தீவில் இருந்த ராட்சசர்கள் எல்லாம் ஒரே ஒரு பாணம் போட்டா போறோம், போல அத பண்ணல, அங்க இருக்கிற போய் சமுதிரராஜன் கிட்ட போய் சரணாகதி பண்ணிட்டு எனக்கு வழிவிடணும் வழிவிடணும் எல்லாம் கேட்டு இருக்கிற, உம்மால முடியாத ஒரு காரியமா, இப்படி எல்லாம் நீர் என்னத்துக்கு பண்ணேன்னு தெரியலையே என்ன சொன்ன. அதே சமயத்துல சமுத்திரராஜன் எல்லாம் கேட்டவராக இருந்திருக்கிற இவர் அந்த சமுத்திரத்தை கடக்கல, ராவண வதம் பண்ணல, ஒண்ணுமே பண்ணாத இருந்திருக்கச்சு, அங்கேந்து ஒரு சமுத்திரத்துல இருந்து ஒரு கடம் ஜலம் கொண்டு வாடான்னு சொல்லிட்டு விபீஷணனுக்கு முடிசூட்டி விடுறேற, இது என்னன்னு தெரியலையே, இது எதையும் நினைச்சே பார்க்க முடியலையேன்னு ஆழ்வான் ராமனுடைய விசேஷங்கள் எல்லாம் சொல்லிட்டு வரே. அதுக்கப்புறமா கிருஷ்ணாவதாரத்துல பத்தி 33வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் அதுதான் சொல்ற, யத்வம் கிருதாங்கசம் அபி பிரணதி பிரசக்தம் தம் வாயசம் பரமயா தயாட்சமிஷ்டாக தேனைவ மாதிருஜனஸ்ய மகாகசோபி யுக்தம் சமாசனம் இத்யுபதாயமியாமீன்ற. பிராட்டியினிடத்திலேயே அபச்சாரப்பட்ட காக்காசுரனையே நீ ரட்சணம் பண்ணேற, என்ன ரட்சணம் பண்ணாதையா விட்டுட போறேன், ஆகையால நான் வந்து பயமில்லாத உம்மிடத்துல நான் ஆசிரியிக்கிறேன்னு ராமாவதாரத்தினுடைய ஒரு அதிமானுஷ கிருத்தியங்களை பிரசம்ச பண்ணி உபசம்ஹாரம் பண்றேன். பூத்தனா சகட மார்ஜனங்கள்லாம்
సపూతనాశకటం అర్జునయోశ్చ యుగ్మం బాల్యోచితాన్యపరచేష్టిత విష్ఫులింగే యస్యా లభంత శలభత్వమహో నిగూఢః సత్వం వ్రజేవ వృధిషే కిల కంసభీత్యా. పూతనది శకటాసురన్ యమనార్జునన్ను సొల్లి ఇత్తనా పేరెల్లాం వధం పన్ని ఇప్పుడెల్లాం పన్నిండ్రకచ్చే கம்சனுக்கு பயந்துட்டு ஒழுங்கிட்டு வளர்றேன்னு சொல்றேற, இது என்ன விதமாக இருக்குன்னு நினைச்சே பார்க்க முடியலையேன்னு கிருஷ்ணாவதார சரித்திரத்தை 34வது ஸ்லோகத்தில இருந்து ஆரம்பித்து சொல்றேன். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். சத்யேவ கவ்ய நிவகே நிஜதம் நிபும்னா பர்யந்த சத்மசு கிமர்த்தமசூச்சுரஸ்வம். நந்தகோபர் பெரிய பணக்காரர். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபால விழுந்திராய். ஆண்டாள் நாச்சியார் சொல்ற, அப்படி இருந்துட்டு இருக்கிற நந்தகோபர் அவாட்டுல இல்லாத ஒரு தயிரா நெய்யா வெண்ணையா அதை விட்டுட்டு ஒவ்வொரு வீட்லையும் போய் நீ திருடி சாப்பிட்டைய, உன்னை என்னன்னு நான் சொல்றது என்று சொல்ற. இப்படி ஒவ்வொரு விஷயமும் பார்க்கணும். மாத்ராயதித்வமசி தாமனி சன்னிபத்தா தச்சாவினா முதித சாட்சுஷ நிர்ஜராணாம். 41வது ஸ்லோகத்துல தாமோதரனாக இருந்த நிலைய சொல்ற. அந்த ஸ்லோகத்தை நினைச்சு பார்த்தாலே நமக்கு கண்ணுல ஜலம் வரும். அங்க பார்த்து என்ன அழகான ஒரு ஸ்லோகம் தெரியுமா? அது ஆழ்வான் ஒத்தராலதான் இப்படி எல்லாம் சொல்ல முடியும். எல்லாரும் போய் கண்ணன் இடத்துல போய் யசோத பிராட்டின்ட்ட சொல்றா, கண்ணன் இப்படி பண்றான் இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லி சொல்றானா. சொன்னாக்கா அவ யசோத பிராட்டி கட்டி போட்டு விடுறாளாம், உரலோட கட்டி போட்டு விடுறாளாம். அந்த கட்டி போட்டுட்டான்ற வார்த்தையை கேட்ட உடனே அந்த திருவாயர்பாடியில இருந்த அத்தனை கோபியர்களும் வந்து அப்படியே கண்ணுல ஜலம் விட்டு அழறாளாம். இப்படி போய் பண்ணுவியா இப்படி பண்ணுவியான்னு சொல்லி சாட்சுஷனிர்ஜராணாம் பத்ராசிஹந்த கிருதயம் பகவத் குதஸ்தே சர்வோஹி வஸ்ய விஷயே விவருணோதி வீரியம். யசோத பிராட்டி நினைச்சின்னு இருக்கா கண்ணன் தனக்கு விதேயமானவன்னு. ஆகையால கண்ணன் இடத்துல தன்னுடைய பராக்கிரமத்தை காண்பிக்கிறா. எல்லாரும் அப்படித்தானே பண்றா என்றெல்லாம் சொல்லி சொல்ற. வேணுகானத்தை பத்தி ஒரு 3-4 ஸ்லோகத்தை ஸ்லோகத்தினால அத்தியுதமாக சொல்ற. அந்த கோவர்தனோ கிரிவராயமான அங்கேயும் பெருமாள் ஆழ்வான் பிரார்த்தனை பண்ற. அந்த பெருமாளுடைய கண்ணன் திருவடி சம்பந்தப்பட்டதாக இருக்கின்றிருக்கிற ஹாஜன்மதா சுசிகதா சுமயா நலப்தம்னு கண்ணனுடைய திருவடிப்பட்டது. கண்ணனிடத்துல ரொம்ப ரொம்ப பிரீத்தியோட இருந்த கோபியர்களுடைய திருவடிப்பட்டது, பாகவதர்களுடைய திருவடிப்பட்டதாக இருந்திருக்கிற அந்த யமுனா நதி என்னுடைய மணல்ல நான் ஒரு மணலா இல்லாத போயிட்டனேன்னு ஆழ்வான் கதறு. இப்படி எல்லாம் ஆழ்வானுடைய அனுபவம் இருக்க வா, அது அத்தியுதமானது. இது எல்லாத்துக்கும் சிகரம் வச்ச மாதிரி கடைசியில முடிக்கிற கிருஷ்ணாவதாரத்துல சஞ்சீவயன்னபி மிருதம் சுதமுத்தராய சாந்தீபினேஷ்டிரமிருதம் சுதமானயஞ்ச தாம்னோ நிஜாத்ய சுதான் புனரஹனயன்வா ஸ்வாமேவதாம் தனுமஹோ கதமஹனயஸ்த்வம். பெருமாள் 3 விஷயங்கள் கண்ணன் பண்ண ஒரு செயல், ஒரு கறிக்கட்டைய ராஜகுமாரனா ஆக்கினார், என்னைக்கோ போன முனிகுமாரனை எங்கேயோ சமுத்திரத்துல அடிச்சும் போன முனிகுமாரனை திருப்பி கொண்டு வந்து கொடுத்தார், குருதட்சிணையாக கொண்டு வந்து கொடுத்தார். அது தவிர வைதிகன் பிள்ளைகள் 3 பேர் 4 பேராக போய் எங்கேயோ எங்க போனான்னே தெரியாதவாள திருப்பி கொண்டு வந்து கொடுத்தார். இப்படி பண்ண ஒரு அதிமானுஷமான கிருத்தியங்கள்ல எப்படிலாம் நான் சொல்லுவேன்னு சொல்லி ஆழ்வான் இந்த ஸ்தவத்தை உபசம்ஹாரம் பண்ற. இது எல்லாம் பண்ணி கடைசியில தான் அந்த எம்பெருமானிடத்திலேயே சரணாகதி பண்ணவனாக இருக்கிறபடினால தனக்கு
எல்லா விதமான அனுகிரகமும் பெருமாள் பண்ணணும், என்ன ஒரு சமயத்திலையும் உபேட்சணம் பண்ணக்கூடாதுன்னு அதை பிரார்த்தனை பண்ணி இந்த ஸ்தவத்தை தலைக்கட்டுற ஆழ்வானுடைய அனுகிரகத்தினால நாம இந்த அதிமானுஷ ஸ்தவத்தினுடைய அர்த்தத்தை சேவிக்கும்படியான பாக்கியம் கிடைச்சது. நம்ம எல்லாருக்கும் ஆழ்வானுடைய அனுகிரகமும் எம்பெருமானுடைய அனுகிரகமும் சம்பூர்ணமா இருக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகம்.